நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கும் விலங்குகள் வாழ்ற காடுகளுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காடுகள்ல எப்படி சிங்கம், புலி, யானை, கரடி, மான் வாழ்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையிலையும் சிங்கம் மாதிரி சில பேரும், யானை மாதிரி சில பேரும், மான் மாதிரி சில பேரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பெரிய லாஜிக் என்ன அப்படின்னா, காடுகள்ல பலம் வாய்ந்த மிருகம் பலம் இல்லாத மிருகத்தை வேட்டையாடும். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு பலம் இல்லை அப்படின்னா நம்மளை வேட்டையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட என்ன பலம் இருக்கு, பார்க்க எப்படி இருக்க, கூட எத்தனை பேர் இருக்காங்க, நீ ஹைட்டா வெயிட்டா அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. சிங்க மாதிரி அந்த பார்வை, அந்த கர்ஜனை, அந்த நட, அந்த ஆட்டிடியூட், எத்தனை பேர் வந்தாலும் என்னை எதிர்த்து எத்தனை பேர் என்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த திமிர், கடைசி வரைக்கும் களத்துல நிக்கிற அந்த துணிச்சல் தான் முக்கியம். உருவத்துல பெரிய யானையா இருந்தாலும் சரி, உயரத்துல பெரிய ஒட்டகச்சிவிங்கியா இருந்தாலும் சரி, சிங்கம் எதிர்த்துதான் நிக்கும், ஒரு நாளும் பயந்து ஓடாது. அந்த போராட்ட குணம் உங்ககிட்ட இருந்தா நீயும் சிங்கம் தான். உன் வாழ்க்கையில சிங்கமா இருக்க போறியா இல்லையா அப்படிங்கறத நீதான் முடிவு பண்ணணும், வேற யாரும் இல்லை.